Hi guys, this is Achya. So, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா Phoenix Market City Natural Salon ல எனக்கு சில skin issues இருந்துச்சு. So, அதுக்கான solution தேடி தான் இங்க வந்திருக்கேன். So, for this summer series, let's get pampered. வாங்க பார்க்கலாம். இங்கே நான் வந்திருக்கிறதே வந்து என்னோட ஸ்கின் ப்ராப்ளம்னால நிறைய அவுட்டோர் ஷூட்ஸ், அதுவும் இந்த சம்மரில் நிறைய டேன் ஆகுது அண்ட் டல்லாகவே இருக்கு ஸ்கின். எவ்வளோதான் வாட்டர் இன்டேக் பண்ணாலுமே இட்ஸ் ஆல்வேஸ் டீஹைட்ரேட்டட். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு க்ளோ இல்லை ஃபேஸில். இப்போ ஷூட்ஸ்லாம் போனோன்னா இட்ஸ் ஆல்வேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது. ஸோ நேச்சுரல்ஸ் வந்து நிறைய எக்ஸ்க்ளூசிவாக ஃபேஷியல்ஸ் பண்ணிட்டுருக்கேன்னு கேள்விப்பட்டு தான் இங்கே வந்திருக்கேன். என்னோட ஸ்கின்னுக்கு நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ண முடியும்? கேன் ஐ செக் யூர் ஸ்கின்? உங்களோட கன்சர்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரா ஃபேஷியல் உட் பி தி பர்ஃபெக்ட் சொல்யூஷன் ஃபார் யூ. ஸோ என்னன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டி ஜோனாக இருக்கட்டும் சி ஜோனாக இருக்கட்டும் கம்ப்ளீட்டாக ட்ரையாக இருக்கு. ஸோ ஹைட்ரா ஃபேஷியல்னா என்னன்னா பொதுவாக நம்ம மேனுவலாக ஒரு ஃபேஷியல் பண்ணுறோம். ஸோ அந்த ஃபேஷியல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் டிவைஸ் வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஒரு டிவைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹைட்ரா அப்படின்னாலே கம்ப்ளீட்டாக ஹைட்ரேஷன் தான். ஸோ உங்களுக்கு ஆக்வா ஸ்ப்ரே வச்சு ஜெட் ஸ்ப்ரே வச்சு உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஹைட்ரேஷன் கொடுக்க முடியுமோ தட் வில் பி டன், அதுவும் கிடைக்கும். ப்ளஸ் இன்னொரு டிவைஸ் இருக்குது, அந்த டிவைஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் வந்து உங்களுக்கு டைட்டன் ஆகும், உங்களோட ஸ்கின் கொலஜன் வந்து நல்லா பூஸ்ட் ஆகும். ஸோ உங்களோட கன்சர்னுக்கு பெஸ்ட்டாக நீங்கள் ஹைட்ரா ஃபேஷியல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கிளென்சிங். வந்து டெர்மாபிரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். உங்களோட ஸ்கின் வந்து நல்லா டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே வந்து சக் பண்ணி உங்களுக்கு எடுத்துரும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பே உங்களுக்கு வந்து நல்ல ஸ்கின் இம்ப்யூரிட்டிஸ்லேருந்து உங்களோட பொல்யூஷனாக இருக்கட்டும் உங்களோட கம்ப்ளீட் டெட் செல்ஸ் எல்லாமே வந்து இந்த ஃபஸ்ட் ஸ்டெப்லேயே உங்களுக்கு நல்லாவே ரிமூவ் ஆகிடும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50% ஆஃப் தி பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் வந்து பெயினே இல்லாமல் உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். பொதுவாக நம்ம ரிமூவர் வச்சு பெயின்ஃபுல்லாக இருக்கும், பட் இதில் இந்த ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டெர்மாபிரேஷனில் 50% நல்லா சக் பண்ணி உங்களுக்கு பெயின் இல்லாமலே உங்களுக்கு பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் வந்து நல்லா ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து நல்லா பிரைட் ஆகிடுச்சு, டெட் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு ரிமூவ் ஆகிட்டு. ஸோ ஒரு கம்ப்ளெக்ஷனே உங்களுக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது. ஸோ செகண்ட் ப்ராசஸ் வந்து ஸ்க்ரப். இந்த ஸ்க்ரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக மைன்யூட் கிரானியூல்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஹைட்ரா ஃபேஷியல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்ரேஷனில் கொஞ்சம் சென்சிட்டிவிட்டியாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து மைன்யூட் கிரானியூல்ஸ் வச்சு பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் இன்னும் மீதி இருக்கிற பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸும் ரிமூவ் ஆகிடும். ஸோ ஸ்க்ரப் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ தேர்ட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெட் செட் ஸ்ப்ரே. இதில் வந்து விட்டமின் சி சீரம் இருக்குது. ஸோ விட்டமின் சி சீரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்கின் பிரைட் ஆகும், ப்ளஸ் அன்இவன் ஸ்கின் டோன் எல்லாமே வந்து இந்த ஜெட் செட் ஸ்ப்ரே மூலிமா உங்களுக்கு வந்து அன்இவன் ஸ்கின் டோன்லாம் ஈவன் ஆகும். ஸோ நம்ம இப்போது விட்டமின் சி சீரம் வந்து நல்லா பெனட்ரேட் பண்ணியிருக்கோம். இப்போ அவங்களோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோயிங்காக ஷைனிங்காக இருக்குது. ஒரு 2 மினிட்ஸ் இதை அப்படியே ட்ரை பண்ண விட்டுட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சீரம் நல்லாவே பெனிட்ரேட் ஆகிடுச்சு. ஹைட்ரா ஃபேஷியல்லேயே இந்த ஜெட் செட் ஸ்ப்ரே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. ஸோ உங்களுக்கு ஸ்கின் வந்து டீஹைட்ரேட்டட் ஸ்கின்னுக்குலாம் வந்து நல்ல ஹைட்ரேஷன் கொடுக்கக்கூடிய ஸ்டெப் வந்து நம்ம ஜெட் செட் ஸ்ப்ரே தான். ஃபோர்த் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஃப். இது பேர் வந்து ரேடியோ ஃப்ரீக்குவென்சி. ஸோ ரேடியோ ஃப்ரீக்வன்சியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து இன்ஸ்டண்ட்டாக உடனேவே உங்களுக்கு டைட் ஆகும். ஸோ உங்களோட டபுள் சின்னாக இருக்கட்டும் உங்களோட சாகிங்காக இருக்கக்கூடிய பிளேஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே ஹீட் க்ரியேட் பண்ணி கொலஜனை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி டைட் ஆகும் உங்களுக்கு. சாச் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஹீட்டை நல்லா க்ரியேட் பண்ணி உங்களுக்கு இமீடியட்டாக இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களால் லிஃப்டிங்கை பார்க்க முடியும். ரேடியோ ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இதில் ஹைட்ரா ஃபேஷியலில். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சின் ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க, ப்ளஸ் ரொம்ப சாகிங்காக இருக்கும். ஸோ இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா சாகிங் ஸ்கின்னை இமீடியட்டாக வந்து லிஃப்ட் பண்ணி உங்களுக்கு டைட்டன் பண்ணும். ஃபஸ்ட்டு நீங்கள் இனிஷியல் ஸ்டெப்லேயே நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ மசாஜ் க்ரீமை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ அவங்களோட ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டைட்டனான ஒரு எஃபெக்டில் இருக்குது.
நம்ம ஃபிஃப்த் ப்ராசஸ் வந்து ஹைட்ரா மிஸ்ட் அடிக்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ சிக்ஸ்த் ப்ராசஸ் போகிறோம், விட்டமின் சி சீரம். நல்ல ஸ்கின் ஹைட்ரேட் ஆகும். ஸோ இதுக்கு மேலே நம்ம அல்ட்ராசானிக் கொடுக்க போகிறோம். ஸோ அல்ட்ராசானிக்கோட பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்கின்னை வந்து டைட்டன் பண்ணும், ப்ளஸ் சீரமை நல்லா பெனட்ரேட் பண்ண விடும். ஸ்கின் வந்து டீஹைட்ரேட்டடாக இருக்கும்போது சீரம் கம்ப்ளீட்டாக பெனட்ரேட் ஆச்சுன்னா நல்ல ஹைட்ரேட்டிங் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா, ஸ்கின்ல சீரம் ஃபுல்லாக நல்லா பெனட்ரேட் ஆகிடுச்சு. அல்ட்ராசானிக் வந்து நல்லா உங்களுக்கு ஒரு டைட்டனிங் எஃபெக்டும் சேர்த்து உங்களுக்கு கொடுக்கும். அவங்களோட ஸ்கின் கொஞ்சம் சாகியாக இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டைட்டன் எஃபெக்ட் கிடைக்கிருக்கு. உங்களோட டீஹைட்ரேட்டட் ஸ்கின் வந்து நல்ல ஹைட்ரேஷனாக இருக்கும் இப்போ உங்களுக்கு. ஸோ அல்ட்ராசானிக்கோட பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக ப்ராடக்டை உள்ளே அப்சர்வ் பண்ண வச்சு ஹைட்ரேஷன் நிறைய கொடுக்கும். இப்போ சீரம் வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறதில்ல, ஸோ அது நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங்காக இருக்கணுன்றதுனால நம்ம அதை விட்டுருவோம். இப்போ ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்குது, சீரம் ஃபுல்லாக பெனிட்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் ப்ராசஸ் வந்திருக்கோம், பீல் ஆஃப் மாஸ்க். ஸோ க்ளோ பூஸ்டர் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அவங்களோட ஸ்கின்னுக்கு வந்து நல்ல எஃபெக்டிவான ஒரு பிரைட்னஸ் அண்ட் க்ளோ வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அவங்களோட ஃபேஸ் பண்ணுற கன்சர்ன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டல்னஸ். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ நம்ம பீல் ஆஃப் மாஸ்க் வந்து அப்ளை பண்ணிடலாம். நம்ம இதில் கண்ணும் க்ளோஸ் பண்ண போகிறோம், லிப்ஸும் க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ அவங்களுக்கு அந்த லிப்லேயும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும், லிப் லைட்டன் ஆகும். அதே நேரத்தில் அவங்களோட அண்டர் ஐ டார்க் சர்க்கிள் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நல்லா ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ பீல் ஆஃப் மாஸ்க் வந்து நம்ம அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இதோட பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்கின்னை நல்லா டைட்டன் பண்ணும், கொலஜன் பூஸ்டர் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம பீல் ஆஃப் மாஸ்க் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம். பொதுவாக நம்ம மாஸ்க் வந்து கண்ணையும் லிப்பையும் க்ளோஸ் பண்ண மாட்டோம். ஸோ இதில் வந்து க்ளோ பூஸ்டர் இருக்கிறதுனால அவங்களோட டார்க் சர்க்கிளாக இருந்தாலும் சரி, லிப்பில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிக்மெண்டேஷன் இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். ஸோ இதை 15 minutes வந்து நம்ம இதை அப்படியே விட போகிறோம். நல்லா ட்ரை ஆகிடுச்சு, நம்ம பீல் ஆஃப் மாஸ்க் இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா ஃபேராக இருக்குது, பிரைட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஷீட் மாஸ்க் போட போகிறோம். ஸோ நம்ம இப்போ ஷீட் மாஸ்க் வச்சுருக்கோம், ஷீட் மாஸ்க்கு மேலே எல்இடி லைட் வச்சுருக்கோம். ஸோ எல்இடி லைட்டோட பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் இதில் 7 lights இருக்குது, 7 lights 7 benefits. ஸோ ஸ்கின் நல்லா ஹீல் ஆகும், ப்ளஸ் பிஹெச் பேலன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம ஒரு 5 minutes முடிச்சுட்டு எடுத்துடலாம். ஸோ 5 minutes ஆயிடுச்சு, எல்இடி ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஃபைனல் ப்ராசஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ முன்னாடிக்கு இப்போ அவங்க ஸ்கின் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இப்போ you can't.